தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைந்துள்ளன. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. அதிமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் சில சிறிய கட்சிகள் உள்ளன. பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, ஓபிஎஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. அந்த வகையில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேனி தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. தேனி தொகுதியில் பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வனும், அதிமுகவில் விடி நாராயணசாமியும் போட்டியிடுகிறார். டிடிவி தினகரன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது. குறிப்பாக தந்தி டிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி தேனி தொகுதியில் கடும் போட்டி நிலவும் என்று தெரிகிறது. இருந்தாலும் இந்த ரேஸில் தங்க தமிழ்ச்செல்வனே முந்துகிறார். அதாவது திமுக 32 முதல் 38% வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தந்தி டிவி கருத்து கணிப்பில் கூறப்பட்டு வருகிறது. இந்த கருத்து கணிப்பு நிலவரப்படி திமுக 32%-38%, அமமுக 28%-34%, அதிமுக 25%-31%, நாம் தமிழர் கட்சி 5%-8%, மற்ற கட்சிகள் 1%-3%. இந்த நிலையில்தான் ஏற்கனவே வாக்குப்பதிவுக்கு முன்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டது. அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே தினகரனுக்கு சாதகமாகவும், தினகரன் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு வாக்குப்பதிவு கூடுதலாக வந்திருப்பதாகவும், தங்கத்தமிழ்ச்செல்வனே திமுக சார்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கு முக்கிய காரணம், தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் அவருடைய குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதாலும், மேலும் தினகரன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவதாலும் தேனி தொகுதியை பொறுத்தவரை ஓட்டுகள் சரிபாதியாக பிரிந்துள்ளதால் திமுக சார்பாக போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வனே மிகப்பெரிய அளவில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வெளிவந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.